ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் இந்த மாதிரி சைட்டாமா என்று சொல்லக்கூடிய ஒன் பஞ்ச் மேனை பற்றி கேட்டிங்க. அதாவது சைட்டாமா வர்சஸ் பின் டென்னிசன், இவங்க ரெண்டு பேரில் ஃபைட் வந்தால் யார் ப்ரோ வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சைட்டாமா வர்சஸ் அதாவது ஒன் பஞ்ச் மேன் வர்சஸ் பின்டன், இவங்க ரெண்டு பேரில் ஃபைட் வந்தால் யாரை வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், இது எங்களோட ஒப்பீனியன் தான். அண்ட் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நம்ம சேனலில் மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக பெல் பட்டனை அமைக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனை பற்றி பார்த்துடலாம். ஒன் பஞ்ச் மேனோட நேம் பார்த்தீங்கன்னா சைட்டாமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து ஒரு அனிமி தான். ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நம்ம சைட்டாமாவோட ஆரிஜின் பார்க்க வேண்டாம், அவரோட பவர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சைட்டாமா அப்படின்னு சொன்னாலே ஒன் பஞ்ச் மேன் தான். அதாவது ஒன் பஞ்ச் மேன் சொன்னாலே ஒரே ஒரு பஞ்ச் தான். ஸோ அவர் ஒரு பஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு அளவு பெரிய உருவமாக இருந்தாலும் ஒரே பஞ்சில் அவங்கள தூள் தூளாக சிதறடிச்சிருவார், கில் பண்ணிடுவார், அவர் கொன்னுடுவார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு சூப்பர் ஹீரோனு சொல்லலாம். சில சூப்பர் ஹீரோ பார்த்தீங்கன்னா டேஞ்சராக இருக்க மாட்டாங்க, பட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் பண்ணாலே போதும் அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரான ஒரு சூப்பர் ஹீரோ இவர். இவரோட ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா இம்மேசரபிள் ஸ்ட்ரென்த்து. இவரோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அளக்கவே முடியாதான். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீடு, இவருக்கு ஸ்ட்ரென்த்தை எப்படி அளக்க முடியாதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்பீடும் அளக்க முடியாது. எந்த அளவுக்கு இவர் ஸ்பீடுனா சைட்டாமா யூனிவர்ஸில் இவர் தான் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல், இவரோட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை இன்னும் சைட்டாமா யூனிவர்ஸில் காமிக்கல. பட் லாஸ்ட்டு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை காமிச்சாங்க, அவர் பார்த்தீங்கன்னா சைட்டாமாக்கு ஈக்குவலாக ஒரு ஃபைட் பண்ணார். ஸோ ஈக்குவல் ஃபைட் கொடுத்தாரு, டஃப் கொடுத்தாரு, அவர் பார்த்தீங்கன்னா போரோஸ். ஸோ அவர் அடிச்ச அடியில் பார்த்தீங்கன்னா சைட்டாமா எர்த்துலேருந்து நிலாவுக்கு போயிட்டார். ஸோ மூணுக்கு போயிட்டார். மூணில் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாமா இருக்கார் இல்லையா ஒன் பஞ்ச் மேன், அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜம்ப்பு தான், ஒரே ஜம்ப்பில் பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு வந்துடுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் ஸ்பீடு, அவர் மூணுலேருந்து பறந்து வரலங்க, ஒரே ஜம்ப் தான், ஜம்ப் பண்ணி வந்திருப்பார். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போரோஸ் என்ற ஒரு கேரக்டர் ஒரு வசனம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரே ஜம்ப்லேருந்து இடத்துக்கு வந்திருப்பார். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் அவர் வந்திருப்பார்னு நினச்சி பாருங்க, கிட்டத்தட்ட லைட் அளவுக்கு ஸ்பீடுனு சொல்லலாம். அப்போது இவர் ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்பீடுக்கும் லிமிட் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிமிட் இருக்குது. இம்மேசரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அளக்க முடியாது தான், மற்றபடி அளவு இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஓகேவா? ஸோ அந்த யூனிவர்ஸில் நம்மளோட சைட்டாமாவோட பவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிட்டு அவரால் அளக்க முடியல. ஸோ அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான், மற்றபடி அவருக்கு லிமிட் இருக்குது. ஸோ லிமிட் இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. சைட்டாமாவோட பவர்ஸ் அதாவது ஸ்ட்ரென்த்துக்கு பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது. அண்ட் இவருக்கு டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்குனா அந்த போரோஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சைட்டாமா போட்டு செம்ம அடி அடிப்பார், பட் சைட்டாமா உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் கூட இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டியூரபிலிட்டி இருக்குது. அந்த போரோஸ்ன்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் தான், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அவர் அடிச்சடியில் பார்த்தீங்கன்னா இவர் மூணுக்கு போயிட்டு வரலையா, ஸோ மூணில் விழுந்தும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த விதமான காயமும் ஏற்பட்டிருக்காரு. ஸோ எவ்வளோ அடி அடித்தாலும் இவருக்கு சின்ன கீறல் கூட ஏற்பட்டிருக்காது. ஸோ இந்த இடத்துல அவருக்கு டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் பஞ்ச் பண்ணும்போது அந்த ஷாக் வேவ்ஸை கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ இவரோட பஞ்சால் ஷாக் வேவ்ஸை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்கிறா ஃபுல் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணனதே கிடையாது. அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பவர்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக பவர்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து நார்மலான பேசிக்கான உள்ள பவர்ஸ் தான். அண்ட் இவரத்தவங்களை பஞ்ச் பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒன் பஞ்ச் மேனாக தெரிவார். என்னதான் இவர் ஒன் பஞ்ச் மேனாக இருந்தாலும் ஒரே பஞ்சில் எல்லாரும் டிஃபீட் பண்ணாலும் இவரோட அந்த ஒன் பஞ்சை தாங்கக்கூடிய ஆட்களும் பார்த்தீங்கன்னா அவரோட யூனிவர்ஸ்லேயே இருக்காங்க. அந்த போரோஸ் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா சைட்டாமோட ஒன் பஞ்சை தாங்கியிருப்பார், அதுக்கப்புறம் சண்டை போட்டுருவார். இன்னும் சொல்ல போனால் சைட்டாமோட நிறைய பஞ்சை அவர் தாங்கியிருப்பார். ஸோ இதிலே நமக்கு தெரிய வருதுன்னா சைட்டாமா யூனிவர்ஸ்லேயே சைட்டாமோட பஞ்சை தாங்குறவங்க நிறைய கேரக்டர் இருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம இமார்டல் ப்ரின்ஸ் கூட பேசியிருக்காரு, டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ இந்த ரூலை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற கேரக்டர்ஸ் அவங்க யூனிவர்ஸ்லேயே இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஒரு மெயின் வீக்னஸ் இருக்கும், பட் இவருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான வீக்னஸுமே அவங்களுக்கு கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரால் ஸ்பேஸில் சர்வே பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் தான் இவருக்கு ஒரு வீக்னஸ் மாதிரி தெரியுது, மற்றபடி வேறு எந்த வீக்னஸுமே இவருக்கு கொடுக்கல. ஸோ இவரால் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் சர்வே பண்ண முடியாது. சரி, ஓகே, நம்ம சைட்டாமா பற்றி நிறைய பார்த்துட்டோம். இப்போ வாங்க பென் விசஸ் சைட்டாமா ஃபைட்டுக்கு போயிடலாம். சைட்டாமாவை பென்னோட எந்தெந்த ஏரியன்ஸால் ப்ரோ தோக்கடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா சைட்டாமா தோக்கடிக்கிறது ஏரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏலியன்ஸ் எடுத்துக்கலாம். சைட்டாமாவில் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஏலியன்ஸ் அடித்தா என்ன ப்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏலியன்ஸ் அடித்தாலும் அவர் தூள் தூளாக செதுனாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடுவார். நீங்கள் கேலக்டிக் கிளாடியேட்டர் மூவிலே பார்த்தீங்கன்னா அதாவது கேலக்டிக் கிளாடியேட்டர் கூட நம்ம பென் ஏலியன்ஸ்
ஃபைட் பண்ணுவார்ல, அப்போது கெலக்டிக் லாடோட கையை பிச்சுக்கிட்டு தான் நம்ம பென் வெளில வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்குள்ளவே அவரோட கையை ரீஜெனரேஷன் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏலியன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், முதல்ல சைட்டாமாவில் ஏலியன்ஸ் அடிக்கவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு செலஸ்டியல் சிப்பினா இன்னொரு செலஸ்டியல் சிப்பினா அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரூல் வந்து ஒன் பஞ்ச் மேன் கிட்ட ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அந்த முதல்ல அந்த ரூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு செலஸ்டியல் சிப்பினா இன்னொரு செலஸ்டியல்னால் மட்டும்தான் அடிக்க முடியும் அர்த்தம்னா, அவங்களுக்கு ஈக்குவலான கேரக்டர் அவங்க மட்டும்தான். ஏலியன்ஸ்க்கு ஈக்குவலான கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு செலஸ்டியல் சிப்பின் மட்டும்தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலியன்ஸ்க்கு ஈக்குவலாக உள்ள ஒரு கேரக்டரோ அப்படி இல்லைனா ஏலியன்ஸை விட பவர் அதிகமாக உள்ள கேரக்டரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்ஸை அடிக்க முடியும். பட் ஏலியன்ஸை விட பவர் கம்மியாக இருந்த கேரக்டரால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன்ஸை அடிக்க முடியாது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர்மேன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆர்மா சூப்பர்மேனால் ஏலியன்ஸை அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம். இது ஏன் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா, நம்ம காஸ்மிக் ஆர்மா சூப்பர்மேனை விட பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸுக்கு பவர் அதிகம். இதை நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காஸ்மிக் ஆர்மா சூப்பர்மேனை காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பவரை அவர் காமிச்சிருப்பாங்க. அவரோட வில்லன் கூட சண்டை போடும்போதே பார்த்தீங்கன்னா செம்மையாக அடி வாங்கியிருப்பார், அவர் மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக கிழிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் பவரை காமிச்சிட்டாங்க, ஓகேவா? பட் ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா பென்டன் யூனிவர்ஸில் ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஏலியன்ஸோட பவர் லெவலில் 5% மட்டும் தான் காமிச்சிருக்காங்களாம். எஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கெலக்டிக் கேலக்ட்ரோ சண்டை போட்டதாக இருந்தாலும் யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸோட பவர் லெவலில் 5% பவர் கீழே தான் இதெல்லாம் வருமா அப்படி நினச்சி பாருங்கள். 5% பவரே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்கு, கெலக்டிக் கேலக்ட்ரோ சண்டை போட்டிருக்கு. ஸோ மிச்சம் இருக்க 95% உள்ள பவர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ஆர்மா சூப்பர்மேனை விட ஏலியன்ஸுக்கு பவர் அதிகம்னு சொல்லியிருந்தான். இந்த காரணத்தால் தான் காஸ்மிக் ஆர்மா சூப்பர்மேனாலையும் ஏலியன்ஸை அடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் காஸ்மிக் ஆர்மா சூப்பர்மேனாலே பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் அடிக்காத போது நம்ம ஒன் பஞ்ச் மேலாம் ஒன்றுமே கிடையாது. ஒன் பஞ்ச் மேலாம் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை அடிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஏலியன்ஸால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ணிடலாம். நம்ம ஒன் பஞ்ச் மேன் பஞ்ச் பண்ணுற அந்த ஸ்ட்ரென்த்தை விட ஏலியன்ஸ் பஞ்ச் பண்ணும்போது அதை விட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கலாம், அதை விட பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக ஏற்படலாம். சரி ஓகே ப்ரோ, ஏலியன்ஸால் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனை ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். பட் ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ணக்கூடிய வேறு ஏதாவது ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா பென் வாட்ச் இருக்கா, அதாவது பென் மாறின ஏலியன்ஸில் வேறு ஏதாவது ஏலியன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம கிளாக் ஒர்க்கால் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான மேட்ரு. ஸோ எப்படி ஃபைட் நடக்கும்னா, யார் முதல் அடிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒன் பஞ்ச் மேன் ஒரு பஞ்ச் பண்ணிட்டார்னா கிளார்க் ஒர்க் தூள் தூளாக சதிடுவார். ஸோ கிளார்க் ஒர்க் பார்த்தீங்கன்னா இறந்து கூட போக வாய்ப்பு இருக்குது. பட் ஒன் பஞ்ச் மேன் அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளார்க் ஒர்க் டைமை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா ஸோ அவர் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒன் பஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி அதிகம் தான். பட் எவ்வளோ தான் டியூரபிலிட்டி இருந்தாலும் இது டைம் பீஸ்ட் பவர் இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீஸ்ட் பவரை வச்சு நம்ம ஒன் பஞ்ச் மேனை அழிச்சிடலாம். ஸோ அதனால் கிளார்க் ஒர்க் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது, ஒன் பஞ்ச் மேன் வின் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் யார் முதல்ல அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது எழுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேபிக்கால முடியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. வேபிக்கு எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் ஒன் பஞ்ச் மேன் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அண்ட் வேபி கூட காஸ்மிக் ரே இருக்கு இல்லையா, அதை வச்சு அட்டாக் பண்ண முடியுமா? இல்லைனா அல்டிமேட் வேபி கூட காஸ்மிக் ரே வச்சு அட்டாக் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த காஸ்மிக் ரேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர்ஃபுல் தான். பட் ஒன் பஞ்ச் மேலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சமாளிக்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா போரஸோட பயங்கரமான அட்டாக்ல இருந்து அவர் தப்பிச்சிருப்பார், அவருக்கு எந்த விதமான காயமும் ஏற்பட்டிருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வேபிக் அண்ட் அல்டிமேட் வேபியோட காஸ்மிக் ரேவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு டேமேஜ் கொடுக்காது. அவர் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணுவார் இல்லையா, ரொம்ப ஸ்பீடாக வந்து நம்ம வேபிக் அண்ட் அல்டிமேட் வேபிக்கு அடிச்சிடலாம். அப்படி அடிச்சிட்டாங்கன்னா அவங்க சோழி அவ்வளோதான். ஸோ வேபிக்கால் கண்டிப்பாக முடியாது. அட்டாமிக்ஸால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அல்டிமேட் வேபிக்காலே முடியாதுன்னு சொல்லிட்டேன், பின் அட்டாமிக்ஸ்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது. அட்டாமிக்ஸோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேஷன் ஹீட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனுக்கு ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அட்டாமிக்ஸ் ரொம்ப டயர்ட் ஆகிடுவார்னு சொல்லப்போ அவர் இறந்து கூட வாய்ப்பு இருக்குது. அட்டாமிக்ஸை ஒரு பஞ்ச் இவர் பண்ணிட்டாருன்னா ஸோ அட்டாமிக்ஸோட சோழி முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ அப்படிலாம் அட்டாமிக் எக்ஸ் இருக்குது ப்ரோ, அதெல்லாம் டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்டாமிக் எக்ஸை டிஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் ஒன் பஞ்ச் மேன் ஒரு பஞ்ச் பண்ணிட்டாருன்னா அட்டாமிக் எக்ஸும் படம் பார்த்தீங்கன்னா டிஃபிட் ஆகிடும். பட் இவங்க ரெண்டுக்குள்ள ஃபைட் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஃபைட் தான், ஏன்னா ஒரு பிளாக் ஹோல் பவர்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அந்த பவர்லாம் பயன்படுத்தி இங்கே ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேன் வின் பண்ண தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாமிக்ஸ் கிட்ட டைம் பவர் கிடையாது. ஆனால் ஒன் பஞ்ச் மேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடு, அட்டாமிக் எக்ஸை விட அவர் ஸ்பீடாக மூவ் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு அடி அடிச்சிட்டாருனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோதான். ஸோ இந்த ஃபைட்லையும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எக்ஸை வின் பண்ண மாட்டார், நம்ம ஒன் பஞ்ச் மேன் தான் வின் பண்ணுவார். வேறு எந்த இலையாலும் ப்ரோ டிஃபீட் பண்ண முடியும் இலையனக்ஸை தவிர வேறு எந்த இலையாலுமே ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட கோஸ்ட் விரிக்னு ஒரு இலையன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இலையாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் விரிக் பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிளாக இருப்பார் இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா யாராலுமே அடிக்கவே முடியாது. ஆனால் அவரால் யாரை வேணாலும் அடிக்கலாம். ஸோ அவர் வந்து யாரை வேணாலும் தொடலாம், ஆனால் வேறு யாராலும் பார்த்தீங்கன்னா அவரை தொட முடியாது. ஒன் பஞ்ச்
மேலால நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்க அடிக்க முடியாது. ஆனா கோஸ்ட் ஃப்ரீக்கால பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் அடிக்க முடியும். அண்ட் அதே சமயத்துல கோஸ்ட் ஃப்ரீக்கால ஒன் பஞ்ச் மேல சோல கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் கோஸ்ட் ஃப்ரீக்கால பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் டிஃபீட் பண்ண முடியும். ஐ திங்க் பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஃப்ரீக்கால ஒன் பஞ்ச் மேல சோல கண்ட்ரோல் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். மேபி முடியலாம், ஓகேவா? அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ கோஸ்ட் ஃப்ரீ பாத்தீங்கன்னா நம்ம ஒன் பஞ்ச் மேல சோல கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ பிக்சரால முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேல பிக்சர் அடிக்க முடியாம போகலாம், பட் அது ஷாக் வேவ்ஸ்லாம் இருக்கு. நம்ம பிக்சர் பாத்தீங்கன்னா இன்டேஞ்சிபிளா இருந்தாலும் அவருக்கு ஷாக் அடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பிக்சிலால பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியாது. அவர் ஐஸ் வச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியாது, அவர் ஈஸியாக வெளில வந்துருவாரு. ஸோ என்ஆர்ஜியால் முடியுமா ப்ரோ? என்ஆர்ஜியும் பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சிபிளாக தான் இருக்குமே, அதை யாராலுமே தொட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒன் பஞ்ச் மேனுக்கு ரேடியேஷன் கிட்டும் ஒன்றுமே ஆகாது. ஸோ என்ஆர்ஜியாலையும் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம கிட்ட இருக்க ஏலியன்ஸில் பின் கிட்ட இருக்க ஏலியன்ஸில் கன்ஃபார்மாக டிஃபீட் பண்ணக்கூடியதுன்னா கோஸ்ட் ஃப்ரீக் அண்ட் ஏலியன்ஸ். ஸோ இவங்களால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் ஏதாவது இந்த ஏலியனால் ப்ரோ ஒன் பஞ்ச் மேனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேறு ஏதாவது ஏலியன் நினச்சிங்கன்னா அந்த ஏலியனை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ, இவ்வளோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.